हलो फ्रेंड्स वनकम इदु उंग मीडिया जंक्शन मोबाइल रिपेयर शॉपுக்கு தேவையான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் அத தான் இப்ப வந்து நான் பார்க்க போறோம் சோ ரெண்டு விதமான பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லயும் இருக்கு சோ நார்மல் லெவல்லயும் இருக்கு நான் இன்னைக்கு வீடியோல நார்மல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு காட்ட போறோம் சோ ஜஸ்ட் லாகின் பண்ணிறேன் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆயிடுது இந்த மாதிரி ஓகேங்களா இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு மெத்தடில் இருக்குது பட் ஆன்லைன்னும்போது இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆஃப்லைன்ன்றது ரொம்ப கம்மி வெறும் 2500 தான் இது லைஃப் டைம் சாஃப்ட்வேரு 2500 நம்ம கொடுத்தா என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லா ஃபியூச்சர்ஸுமே நம்ம இப்போ பார்க்கலாம் அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சேல்ஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து ரிப்பேர் டிபார்ட்மெண்ட் மெயினாக நான் வந்து இது எதுக்காக பார்த்தேன் அப்படின்னா ரிப்பேர் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் ரீசார்ஜ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க ரெண்டாவது சிம் மேனேஜ்மெண்ட் சிம்மு வாங்குவாங்க புது சிம்மு விற்பாங்க ரீசார்ஜ் பண்ணுவாங்க மொபைல் ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த மூணு ஆப்ஷனுக்காக தான் இந்த பில்லிங் சாஃப்ட்வேரை நான் வந்து டெமோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த மூணு ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இங்கே இந்த விண்டோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஐகான்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனா ஆன்லைனா ஓகேங்களா ஆஃப்லைனை பொறுத்த வரையும் 100% லைஃப் டைம் வாங்குறவங்களுக்கு தான் ஆஃப்லைன் ஆன்லைன்றது ரினியூவல் பேஸ் போட்டோ ரினியூவல் பேஸ்னு போகும்போது நீங்கள் வியாபார ஹைடெக் போன்ற பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் மேனேஜ்மெண்ட்டுன்னு எதுவும் கிடையாது சிம் மேனேஜ்மெண்ட் எதுவும் கிடையாது இதெல்லாம் நம்ம மேனுவலாக ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது இந்த சாஃப்ட்வேர் முழுக்க வந்து மொபைலோடைய பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனக்கு பிடிச்ச செக்ஷன் போவோம் அப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பேக்கப் நம்ம டேட்டாவை வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும் லோட் பேக்கப் எடுத்த பேக்கப்பை திருப்பி நம்ம லோட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கம்ப்யூட்டருக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படும் ஸோ இந்த லைசன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் வேறு ஒரு கம்ப்யூட்டருக்கு மாற்றிக்கக்கூடிய ஆப்ஷன் உண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு போனீங்கன்னா மீடியா குரூப்ஸு சார்ஜர் ஸ்மார்ட் ஃபோன் இதுமாரி கேட்டகரிஸ் நம்ம என்னென்ன கேட்டகரி வச்சுக்கிறோமோ அதனுடைய ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம எதுவுமே பண்ணலன்றதால ரிப்போர்ட் எதுவும் வரல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரிப்பேர் டிபார்ட்மெண்ட் ரிப்பேர் டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வருது சர்வீஸ்க்கு வருது அந்த மொபைலை வந்து நீங்கள் ஆர்டருக்கு எடுக்கிறீங்க ஃபார் ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு விண்டோ வரும் இதில் கஸ்டமருடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கஸ்டமருடைய நேம் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ கொடுத்துட்றீங்க ஸோ அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துட்றீங்க ஓகே பிராண்ட் என்ன என்ன பிராண்டு வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் மொபைலோட மாடல் Y2 அப்படின்னு வச்சுக்கிறேன் அது என்ன கலர் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு ஓகே அதனுடைய சீரியல் நம்பர் கெப்பாசிட்டி என்ன 8 GB 16 GB இல்லை அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ட்டு 16 GB கொடுத்துக்கிறேன் ஐஎம்ஐ நம்பர் சும்மா நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் மாடல் ஆஃப் இயர் வந்து 2017 வெர்ஷன் ஓஎஸோட வெர்ஷன் 7.0 இங்கே பாருங்கள் ரிப்பேர் ஸ்டேட்டஸ் இப்போ வந்து நீங்கள் கையில் வாங்கிட்டீங்க ஓகேவா ஸோ கையில் வாங்கிட்டீங்கன்னா ரிப்பேர் ரிசீவ்டு அதாவது ரிசப்ஷனில் நீங்கள் வாங்கிட்டீங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் டிஃபெக்ட் அதாவது என்ன ப்ராப்ளம் நாட் சார்ஜிங் வாட்டர் ப்ராப்ளம் ட்ராப்பு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இதிலேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறாங்க ஓகேவா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துட்றேன் எஸ்டிமேட் எவ்வளோ அமௌண்ட் தோராயமாக ஆகும் அப்படின்னா ஒரு 500 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம் ரிப்பேர் டேட்டு எந்த டேட்டு வந்து நம்ம ரிப்பேருக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு இப்போ நான் 8ஆம் தேதி எடுத்துக்கிறேன் எத்தனை நாளில் டெலிவரி கொடுப்பீங்க அர்ஜென்ட்டுனா இப்போ 1 டே அப்படின்னு எடுத்தோன்னா 9ஆம் தேதி 8ஆம் தேதி வாங்கி நான் 9ஆம் தேதி கொடுப்பேன் இல்லை ஸ்பேருக்கு வெயிட் பண்ணுறேன்னா 2ஆம் தேதி கொடுப்பேன் ஸோ இனிமேல் ஒரு எஸ்டிமேட் டைமிங் நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் இல்லையா ஸோ எஸ்டிமேட் டைம் கொடுத்துக்கிறேன் இப்போது இங்கே ரிப்பேர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அது 2ஆம் ரிப்பேர் இப்போ இன்றைக்கி நான் பண்ணுறது ஏற்கனவே ஒன்று என்ட்ரி பண்ணிட்டேன் இது ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் எடுத்துக்குது ஸோ டெலிவரி அட்வான்ஸ் இப்போ வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க அட்வான்ஸ் வாங்க போகிறீங்க அட்வான்ஸ் எவ்வளோ வாங்குறீங்க ஒரு 300 வாங்குறீங்க ஸோ 200 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷனில் இந்த அமௌண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்டரெலாம் எல்லாமே மேனுவல் தான் ஓகேங்களா பேமெண்ட் வே எப்படி வாங்குறீங்க கேஷாக வாங்குறீங்க இல்லைனா மொபைல் வேலெட்டாக வாங்கினீங்கன்னா இப்போ வேலெட்டாக இருந்தால் இங்கே ஐடி போடணும் இல்லை வந்து நான் கிட்ட கேஷாக வாங்குறேன்னா கேஷ்ன்றதை போடணும்
இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வருதா, இல்லை வந்து பேக் சேம் ஃபால்ட்டா, இல்லை வந்து பேக் நியூ ஃபால்ட்டு, அதாவது நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுத்தது வேறு ஃபால்ட்டு, இல்லை வந்தது வேறு ஃபால்ட்டா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா பை அதர் அதர்ஸ் அதாவது வேறு ரிப்பேர் பர்பஸ்க்காக வந்திருக்கு அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம்னு போட்டுக்கிறேன். யார் டெக்னீஷியன், டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பெய்டு யூஸரில் மட்டும்தான் இதை ஆட் பண்ண முடியும், இதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த டெமோ பர்பஸ்க்காக தான் நான் இதை இது பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதை பற்றியான ஏதாவது டெக்னீஷியன் யார் அட்டன் பண்ணுறா, ராஜான்றவர் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னீஷியன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், ஸோ இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது, இது வந்து ரிப்பேர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இது வந்து ரிசீவ் தான் பண்ணியிருக்கோம் நம்ம, ஓகேங்களா? இதை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரிசீவ்லேருந்து இப்போ வந்து வாங்கிட்டோம், இப்போ வந்து சர்வீஸ் இன்ஜினியர் அட்டன் பண்ணுறாருன்னா அப்டேட்டில் போயிட்டு இந்த இடத்துல, ஓகேங்களா, ரிசீவ்டு வாங்கினாலையா இன் ப்ராக்ரஸ் கொடுத்து அப்டேட் கொடுங்க. ஸோ அப்டேட் கொடுத்தோன்னே இப்போ ஒரு கலரில் மாறிடுது, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இது ப்ராக்ரஸ் முடிஞ்சிடுச்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அப்படின்னா ரிப்பேர் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்றோம். ஸோ ரிப்பேர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. கம்ப்ளீட் ஆனான்னு பாருங்கள், இங்கே ரெண்டா வாங்கினது ரெண்டு, ரிப்பேர் கம்ப்ளீட் பண்ணது ரெண்டு. இப்போ இதே வந்து இல்லை கம்ப்ளீட் இல்லைன்னு வைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் அவங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்லாக் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அன்லாக் கம்ப்ளீட் ஒன்று, ரிப்பேர் கம்ப்ளீட் ஒன்று, அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஒன்றுத்துக்குமே தனித்தனி ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். க்ளீன் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக க்ளீன் ஆகிடும். செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வேணும், எதெல்லாம் வேணாம் அப்படின்றத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்குறாங்க. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரிப்பேர் மேனேஜ்மெண்ட். ரிப்பேர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ மொபைல்ஸ் உள்ளே வந்துச்சு, எவ்வளோ மொபைல்ஸ் நம்ம அவுட்டில் கொடுத்தோம், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் எம்ப்ளாயி ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வாங்கிக்கணும். இந்த சாஃப்ட்வேருடைய காஸ்ட்டு 2500 ரூபா, ஓகேங்களா? ரொம்ப கம்மி. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் செக்ஷன். டெய்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனுடைய செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரீசார்ஜ், யாருக்கு ஆப்ரேட் பண்ணுறீங்க, ஓகேவா, என்ன பர்பஸ்க்காக ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ஜியோ ஃபைபர்னு வச்சுப்போம், ஜியோ ஃபைபர் அதனுடைய நம்பர், ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 600 ரூபா, என்ன பர்பஸ், ஸ்பெஷல் ரீசார்ஜ் இல்லை டாக் டைம், எதா ஒன்று கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே வந்து உங்களுக்கு சப்மிட்மெண்ட் ஆகிடும். ஓகே, இதில் வந்து இதில் வர்ற வழி இதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமா, அடிஷ்னலாக வேறு எதுவும் பண்ண முடியாது, டிடிஹெச் ரீசார்ஜ், சன் டைரக்ட் அந்தமாரி பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். அதில் வந்து ஆப்ரேட்டரில் போய்ட்டு இங்கே நோட் பேட் இருக்கும், நோட் பேட்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சன் டைரக்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ரீசார்ஜில் போனீங்கன்னா கீழே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி சன் டைரக்ட், ஆக்சுவலாக கமா போடல, கமா போட்டால் தான் கவுண்டிங் ஆகும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் ஒரு கமா போடுறேன், கமா போட்டால் அடுத்த லைனுன்ற மாதிரி மீனிங் ஆகும். அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நியூ ரீசார்ஜில் சன் டைரக்ட், ஓகேவா? அமௌண்ட்டு போடுறீங்க, மொபைல் நம்பர் போடுறீங்க, அமௌண்ட்டு போடுறீங்க, அது என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லி சப்மிட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன ரீசார்ஜ் பண்ணோன்றது உங்களுக்கு டோட்டலாக வந்து இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணிவிடும், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ரீசார்ஜ் பண்ணோம், ஃபைபர் ரீசார்ஜ் பண்ணோமா, ஸோ லோடு அந்தமாரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லோடு அமௌண்ட்டு, அமௌண்ட்டு லோட் பண்ணி நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏர்டெல் வச்சுருக்கோம், ஏர்டெல் டிடிஹெச் இல்லைனா ஏர்டெல் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ ஏர்டெல் ரீசார்ஜ் வந்து நம்ம எவ்வளோ அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுருக்கோன்றத பொறுத்து அதனுடைய அமௌண்ட் வந்து லெஸ் ஆகிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஏர்டெல்லில் என்னுடைய அமௌண்ட் வந்து ஒரு 1500 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் லோ கொடுத்துனிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோடு அமௌண்ட் வந்து 2500, நம்ம இதுவரை ரீசார்ஜ் பண்ணது வந்து 298. ஸோ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு இங்கே காட்டிட்டோம். ஸோ அதுக்கு தான் இந்த லோடு ஆப்ஷன், எந்தெந்த ஆப்ரேட்டரில் நம்ம எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு ஆட் பண்ணி அதை வந்து லெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து நல்லா சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் செக்ஷனில். அடுத்து வந்து சிம் கார்டு மேனேஜ்மெண்ட். சிம் கார்டுன்றது நியூ கொடுத்துட்றீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுன்னு வந்துடுது. அவருடைய நேமு, அவர் வந்து சன் ஆஃபா, ஒய்ஃப் ஆஃபா, டாட்டர் ஆஃபா அப்படின்றத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறீங்க. ஆதார் ஐடி, ஓட்டர் ஐடி, இந்தமாரி நிறைய ஐடிஸ் இருக்குது. இந்த ஐடிஸையும் நீங்கள் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த்து,
கரண்ட் அட்ரஸ் இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் டேட் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஐடி ப்ரூஃபை லோட் பண்ணணும். ஸோ பிக்சர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே வச்சுருக்கீங்களோ அதை ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இங்கே பிக்சர்ஸில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஐடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேவ் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இதை வந்து நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ பேருக்கு நம்ம சிம்மு விற்றுருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ ரீசார்ஜ் செக்ஷன், ரிப்பேர் இன்வென்ட்ரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி செக்ஷனு. இன்வென்ட்ரியில் நீங்கள் பெருசாக ஜிஎஸ்டி லெவலெல்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர் சின்ன சின்ன அக்சசரிஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன சின்ன மொபைல்ஸு, யூஸ்டு மொபைல்ஸு அந்தமாரி சேல் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து சூட்டபுள் ஆகும். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு சிங்கிள் ஜிஎஸ்டி தான் இதில் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, நம்ம வச்சுருக்கக்கூடிய அக்சசரிஸுக்கு நம்மளே வந்து ஒரு பார் கோடு ஜென்ரேட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி ஜென்ரேஷன் பார் கோடு அப்படின்னு கொடுத்துட்றேன். நம்பர் ஆஃப் பார் கோடு கேட்குது, எத்தனி கோடுன்னு ஒரு 15, எத்தனி அக்சசரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெம்பர் கிளாஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து எத்தனி குவான்டிட்டி நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே ஓனாகவே ஒரு சின்ன பார் கோடு ஜென்ரேட் பண்ணுறது. 15 கொடுத்துட்டு பண்ணுறேன். ஸோ இந்தியன் மதிப்புன்றது INR அதை அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு A4 உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை பார் கோடு ஆப்ஷன் இதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆட் இதில் வந்து ஆடு ஐட்டம் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆட் சிங்கிள் கொடுத்தீங்கன்னா பிராண்டு, குரூப்பு, ஐட்டமோட நம்பரு, ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸு, எத்தனை ஸ்டாக் இருக்குது, கமாண்ட், டிஸ்ட்ரிபியூட்டர் யார், பையிங் ப்ரைஸ் என்ன, செல் ப்ரைஸ் என்ன, பார் கோட். ஓகேங்களா? ஸோ பார் கோடுக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்போம். ஸோ அது வந்து நீங்கள் பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த இன்வென்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரு யூஸ்டு மொபைல் ரிப்பேர் சர்வீஸ் சென்டர்ஸ் அவங்க வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆட் எம்ப்ளாயில் நீங்கள் எவ்வளோ எம்ப்ளாய் வேணால் ஆட் பண்ணலாம் லைஃப் டைம் வாங்கும்போது. க்ளவுட் டீட்டெயில்ஸ், நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போதைக்கு வந்து எனக்கு வேலிட் எவ்வளோ அப்படின்றத காட்டுது. பட் எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் வாங்குறது பெட்ரு. ஒரு இந்த அமௌண்ட்டுக்கு 100% இது ஒர்த்தபிள் தான். ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணுமோ, ஸோ டே ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். மந்த்லி, வீக்லி உங்களுக்கு என்ன பீரியட் வேணுமோ அந்த ஃபுல்லு டேட்டா பேஸையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் பில்ஸு இதுதான். ஓகேங்களா? ஸோ நியூ சேல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு ஐட்டம்ஸு. ஐட்டம்ஸை சர்ச் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அக்சசரி ஓபோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஆடை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஓபோடைய காஸ்ட் இங்கே வந்துடும். டிஸ்கவுண்ட் எதா பண்ண போகிறீங்க, இது வந்து ருப்பீஸில் தான் வருது, ஆட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் டிஸ்கவுண்ட்டு அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு வேணுமா, பேமெண்ட் கம்ப்ளீட், யூ வாண்ட் டு பில் நவ்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோடனே இந்தமாரி ஒரு சின்ன பில் சிம்பிளாக கொடுக்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 100% ஒர்த்தபிள் ஃபார் இந்த சர்வீஸை மட்டுமே பேஸ் பண்ணி நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஓகே. லைஃப் டைமுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஓகே. இன்னொரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், பட் காஸ்ட் வைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 2500 இந்த சாஃப்ட்வேரை தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.